அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏழாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் அமைந்துள்ள கவிதை பேழையில் எங்கள் தமிழ் பாடலை நாம பார்க்க போறோம். எங்கள் தமிழ் பாடலை எழுதுன யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இந்த பாடலை நாம் முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பாடத்துல என்னென்ன கருத்துக்களை நாம பேச போறோம் அப்படின்னா, முதல்ல ஆசிரியர் குறிப்பு, நுழையும் பாடல், பாடலின் பொருள், சொல்லும் பொருளும். இந்த பாடல் தமிழ் பாடலை எழுதினது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். சொல்லும் போதே நமக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வரும், ஒரு வீர பாடல், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, கத்தியத்தின் நித்தியத்தை நம்பி யாரும் சேருவீர் அப்படின்னு ஒரு பாடல், ஒரு வீர பாடல் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மனதுல ஓடும். அந்த பாடலுக்கு சுமந்தர யார் அப்படின்னா வே ராமலிங்கனார் அப்படின்றதுதான். இவருடைய பிறப்பு எங்க அப்படின்னா அக்டோபர் மாசம் 19 1888. பெற்றோர் யார் அப்படின்னா வெங்கடராமன், அம்மணி, எம்மாள் அப்படின்றவங்க தான் இவருடைய பெற்றோர். சரி, இவர் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள மோகனூர் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் பிறந்தாரு. இவர் தமிழுக்கு ஏகப்பட்ட படைப்புகளை இலக்கியங்களாக படைத்து கொடுத்திருக்கிறார். என்னென்ன படைப்புகள் அப்படின்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி, பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி பல படைப்புகளை தமிழுக்கு படைத்து கொடுத்திருக்கிறார். சிறப்பு இவருக்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இவருடைய கவிதை வழியாக காந்தியத்தினுடைய அகிம்சை வழிய கருத்துக்களை சொல்லுவார். ஆரம்பத்துல பாபாஜாதனுடைய தீவிரவாதத்தை பின்பற்றினாரு. அதுக்கப்புறம் காந்தியத்தினுடைய கொள்கைகளை அகிம்சை வழியாக போராடி நாம் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா சாதிச்சிடலாம் சொல்லி தன்னுடைய கவிதை வழியாக காந்திய கவிஞர் கவிதைகளை புகழ்கிறார். இவருடைய இறப்பு என்ன அப்படின்னா எங்க எப்ப இறந்தார் அப்படின்னா ஆகஸ்ட் 24 1972 இவர் வந்து என்ன பண்றாரு இறந்துட்டாரு. சரி, இதுதான் இவருடைய இவருடைய குறிப்புகள். அடுத்து நாம பார்க்க போறது நுழையும். இந்த நுழையும் என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா தமிழ் மொழி வந்து மிக மிக தொன்மையானது, அது காலத்துக்கு ஏற்றவும் மாறக்கூடியது, அது காலச்சூழலுக்கு ஏற்றவும் மாறக்கூடியது, மக்களை அறநிலைப்படுத்துவது அப்படின்ற ஒரு விஷயத்த இதுல சொல்றாங்க. இந்த பாடல என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் மொழி ஒருத்தரை புகழணும் அப்படின்னா ஒருத்தரை காசு மொழியும் புகழாது, அது பொருட்கள யாரையும் புகழாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடல் மொழியில தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் வே ராமலிங்கனார். இந்த பாடல் மொழியில எப்படி தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை சொல்றாரு அப்படின்றத நீங்க பாடத்தின் வழியா. எங்கள் தமிழ் பாடலை நாம் ஒரு இசைப்பேழையாகவும் பாடி மரணம் செய்து கொள்ளலாம். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வி ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். நம்மளுடைய தாய்மொழியாய் தமிழ்மொழி மக்களுக்கு அருள்நெறியை புகட்டுகின்ற ஒரு மொழியாக இருக்கு. அதுவே தமிழ் மக்களினுடைய அறிவாகவும் இருக்கு. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. தமிழ் மொழியை கற்றவங்க எனக்கு இன்ன பொருள் வேணும் அப்படின்றதுக்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க. அப்படி புகழ்ந்து பேசாதவங்கிட்ட இகழ்ந்தும் பேச மாட்டாங்க. போற்றாமல் இருக்கிறவங்களையும் இகழ்ந்து பேச மாட்டாங்க. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. கொல்லாமை என்னும் விரதத்தை குறியாக கொண்டிருப்பாங்க.
கொள்கை பொய்யா நெறியாக இருப்பாங்க. உயிர் கொலை கொள்ளாமை அப்படின்றது இங்க உயிர் கொலை செய்யாமை. உயிர் கொலை செய்யாமல் அப்படின்றது ஒரு குறிக்கோளாகவும் ஒரு கொள்கையாகவும், பொய்யாமை அப்படின்றது பொய் சொல்லாத ஒரு கொள்கையையும் நெறியாக கடைபிடித்து இருப்பார்கள். எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. இப்படி எல்லா மனிதரும் இன்பமாக வாழ்றதற்கு நம்மளுடைய தமிழ்மொழி ஒரு அன்பான ஒரு அறமாக இருக்கு. அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும். நம்மளுடைய தமிழ்மொழி அனைவரிடத்திலும் ஒரு அன்பையும் புகட்டும் அறத்தையும் புகட்டும். அன்பாக இருக்கணும், ஒழுக்கமாகவும் இருக்கணும் அப்படின்றது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஊக்குவித்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அச்சத்தையும் நமக்கு நம்மளிடமிருந்து போக்கிவிடும். இப்படி அச்சத்தை போக்குகின்றனால இன்பும் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். நமக்கு அச்சத்தை போக்குகின்ற ஒரு வானொலியாகவும் இருக்குது, நமக்கு இன்பது தருகின்ற ஒரு மொழியாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட தமிழ்மொழியை தேன் போன்ற மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் தன்னுடைய பாடல் வழியில் தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை கருத்துக்களை அருமையாக பதிவு செய்திருக்கிறார். சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறி குறிக்கோள் பொழிகிற தருகின்ற thank you.